மே 2 தேதி வாக்கு எண்ணிக்கை என்று முழு ஊரடங்கு இருந்தாலும் வேட்பாளர்கள் முகவர்கள் உள்ளிட்டோருக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழு முடக்கம் தொடர்ந்து அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மே 2 தேதி ஞாயிறன்று முகவர்கள் வேட்பாளர்களுக்கு கட்டுப்பாடு இல்லை எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மே 1 தேதி ஊரடங்கு அவசியமில்லை என்றும் மே 2 தேதி வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பொது ஊரடங்கு அமலில் இருக்கும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று பரவல் நிலைமை குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விசாரித்தது. இந்த வழக்கில் தமிழக அரசு சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் மே 1 தேதி தொழிலாளர் தினம் என்பதால் அன்றைய தினம் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அதனால் பெரும்பான்மையான மக்கள் அன்றைய தினம் வெளியே வர வாய்ப்பில்லை என்றும் கூறினார். அது மட்டுமில்லாமல் மே 1 தேதி முதல் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடுவதால் முழு ஊரடங்குக்கு வாய்ப்பில்லை என்றும் அவர் கூறினார். இத்துடன் மே 2 தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதால் அன்று வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரும் நபர்களுக்கு மட்டும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்திய வழிகாட்டுதலின்படி அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் மற்றவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு விதிகளை பின்பற்றி வெளியே வர மாட்டார்கள் என்றும் அரசு வழக்கறிஞர் கூறினார். இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர். தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்து வரும் 3 நாட்களுக்கு இயல்பை விட 1 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றில் ஒப்பு ஈரப்பதம் 50 முதல் 90 விழுக்காடு வரை உள்ளதால் மாலை முதல் காலை வரை வெக்கையாகவும் இயல்புக்கு மாறாக அதிகமாக வியர்க்கும் தன்மையும் உணரப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சங்க இலக்கியத்தில் பழமை வாய்ந்த துறைமுக நகரமான தூத்துக்குடியை சேர்ந்த கொற்கையில் 52 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த ஆண்டு தமிழக தொல்லியல் துறை மூலமாக அகழாய்வு பணிகள் தொடங்கின. இந்த அகழாய்வு பணிக்காக கொற்கையில் 11 குழிகள் தோண்டப்பட்டன. இதில் 2800 ஆண்டு பழமையான செங்கல் கட்டுமானம் ஒன்று கிடைத்துள்ளது. அதேபோல் 2800 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பகுதியில் சங்கு அறுக்கும் தொழில் நடந்துள்ளதை உறுதிப்படுத்தும் விதமான ஒரு குழியில் சங்குகள் முழுமையாகவும் அறுத்த நிலையிலும் காணப்படுகின்றன. மேலும் அதே குழியில் சங்குகள் அறுத்த பின்னர் தீட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள் பல வடிவங்களில் காணப்படுகின்றன. இந்த அகழாய்வு குழிகளில் சங்குகள், சங்கு வளையல் துண்டுகள், இரும்பு உருக்கு துண்டு, கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், கீரல்கள் மற்றும் குறியீடுகள் என ஏராளமான பழங்கால பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் இந்த அகழாய்வு பணி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இங்கு கிடைத்துள்ள பொருட்களை சேகரித்து பழைய பொருட்களையும் கொண்டு வந்து இந்த பகுதியிலேயே அருங்காட்சியகம் அமைத்து பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் முதல் முறையாக தினசரி கொரோனா பாதிப்பு 17,000 கடந்துள்ளது. நேற்று 1,35,408 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் 17,858 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதில் 39 பேர் வட மாநிலத்தில் இருந்து வந்தவர்கள். மேலும் 107 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 15,000 பேர் மருத்துவமனைகளில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். 1,12,556 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னை தாம்பரம் அருகே ரெம்டெசிவர் மருந்தை கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்க முயன்ற மருத்துவர் முகமது இம்ரான்கான் கைது செய்யப்பட்டார். குடிமை பொருள் வழங்கல் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சோதனை மேற்கொண்டதில் மருத்துவர் முகமதுவிடம் 17 ரெம்டெசிவர் மருந்து இருந்தது தெரியவந்ததை அடுத்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் விக்னேஷ் என்பவரிடம் ஒரு ரெம்டெசிவர் மருந்தை 4,700 ரூபாய்க்கு வாங்கி 20,000 ரூபாய்க்கு விற்க முயற்சி செய்தபோது மருத்துவர் முகமது கைது செய்யப்பட்டார். மருத்துவர் உடன் வந்த மேடவாக்கத்தைச் சேர்ந்த விஜய் மற்றும் திருத்தணியைச் சேர்ந்த ராஜ்குமார் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை செய்து வருகின்றனர்.
பிரபல தமிழ் திரைப்பட இயக்குநரும் ஒளிப்பதிவாளருமான கே வி ஆனந்த் மாரடைப்பால் காலமானார். 54 வயதான கே வி ஆனந்த் உடல்நலக் குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை 3 மணிக்கு மாரடைப்பால் காலமானார். அவரது திடீர் மறைவு திரையுலகினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2005 வெளியான கனா கண்டேன் படம் மூலமாக இயக்குநராக அறிமுகமான கே வி ஆனந்த் தொடர்ந்து அயன், கோ, மாற்றான், அநேகன், கவன், காப்பான் போன்ற படங்களை இயக்கியதன் மூலம் முன்னணி இயக்குநராக வளம் வந்தார். இது தவிர காதல் தேசம், முதல்வன், பாய்ஸ், செல்லமே, சிவாஜி போன்ற வெற்றி படங்களில் ஒளிப்பதிவாளராகவும் பணியாற்றி உள்ளார். மதுரை விமான நிலைய தொழில்நுட்ப பிரிவில் பணிபுரியும் முக்கிய பணியாளர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள காரணத்தால் மத்திய விமான போக்குவரத்து துறை அறிவிப்பின்படி மதுரை விமான நிலையம் இன்று முதல் காலை விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டு மதியம் 12 மணி முதல் இரவு 10:30 வரை விமான சேவை அளிக்க அனுமதிக்கப்படுகிறது. அதன்படி ஏப்ரல் 30 முதல் மே 14 வரை இந்த நடவடிக்கைகளை மதுரை விமான நிலையம் கடைபிடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மதுரை விமான நிலைய இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் ஒருவரின் 14 மகனை ஆட்டோவில் வந்த இரு இளைஞர்கள் கடத்திச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளனர். அவர்களிடமிருந்து தப்பி வந்த சிறுவன் அழுதுகொண்டே தந்தையிடம் நடந்ததை கூறியுள்ளார். இதுகுறித்து காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது. சிறுவன் கூறியதை முதலில் நம்பாத காவல்துறையினர் அவர் கடத்தப்பட்ட பகுதியிலிருந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது சிறுவன் கூறியது உண்மை என அறிந்தனர். இது தொடர்பாக அம்பத்தூர் எஸ்டேட் பகுதியைச் சேர்ந்த லோகேஸ்வரன், அஜித்குமார் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதில் லோகேஸ்வரன் மீது ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் ஏற்கனவே ஒரு சிறுவனை கடத்திச் சென்ற வழக்கும், கோயம்புத்தூரில் ஒரு கொலை வழக்கும் உள்ளது தெரிய வந்தது. சிறுவனை ஓரின சேர்க்கைக்கு பயன்படுத்திவிட்டு அவரது தந்தையை மிரட்டி பணம் பறிப்பதற்காக அந்த இருவரும் திட்டமிட்டு இருந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள மங்களதேவி கண்ணகி கோவிலில் சித்ரா பௌர்ணமி திருவிழா 2வது ஆண்டாக ரத்து செய்யப்பட்டதால் பரிகார பூஜை நடத்தப்பட்டது. சேரன் செங்குட்டுவனால் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த மங்களதேவி கண்ணகி கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி திருவிழா கோலாகலமாக நடத்தப்படும். இதில் தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து 1000 பக்தர்கள் கலந்து கொள்வது வழக்கம். தற்போது கொரோனா அதிக அளவில் பரவி வருவதால் இந்த ஆண்டும் சித்ரா பௌர்ணமி விழா ரத்து செய்யப்படுவதாக தமிழக மற்றும் கேரள அரசுகள் அறிவித்தன. தொடர்ந்து 2வது ஆண்டாக மங்களதேவி கண்ணகி கோவில் திருவிழா ரத்து செய்யப்பட்டதால் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் தோப்ராங்குடியில் உள்ள மற்றொரு கண்ணகி கோவிலில் பரிகார பூஜைகள் நடத்தப்பட்டன. ஆகம விதிகளின்படி நடத்தப்பட்ட இந்த பரிகார பூஜையில் கணபதி ஹோமம், கலசாபிஷேகம் உள்ளிட்ட அனைத்து சடங்குகளும் செய்யப்பட்டன. கேள்விப்பட்டதில்லை. பாம்பே இல்லாத கடல் ஆழக்கடல் தான் இருக்கும், அட்லாண்டிக்கா. பொள்ளாச்சி அருகே தலைவர் சிலைகளுக்கு முகக்கவசம் அணிவித்து முகக்கவசத்தின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பொள்ளாச்சி அருகே உள்ள டி நல்லிக்கவுண்டன் பாளையத்தைச் சேர்ந்த தவமணி அதே ஊரில் டீ கடை நடத்தி வருகிறார். இந்த கடைக்கு வந்த வாடிக்கையாளர்கள் அனைவரிடமும் முகக்கவசம் அணிந்து வருமாறு கூறியும் பலர் அதை கடைபிடிக்காமல் இருந்துள்ளனர்.
இதனையடுத்து முகக்கவசம் அணிந்து வருபவர்களுக்கு மட்டுமே டீ என கூறி தனது கடைக்கு எதிரே உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் சிலைகளுக்கு முகக்கவசம் அணிவித்து கிராம மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதனையடுத்து டீ கடைக்கு வருபவர்கள் தலைவர்களின் சிலைக்கே முகக்கவசம் அணியப்பட்டு இருக்கும் போது நாமும் அணியலாம் என்ற எண்ணத்துடன் தற்போது முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி வருகின்றனர். தலைவர்களின் சிலைக்கு முகக்கவசம் அணிந்து கிராம மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்திய டீ கடை உரிமையாளர் தவமணியை கிராம மக்கள் பாராட்டி வருகின்றனர். எம்ஜிஆர் சிலை, அம்மா சிலை அவர்கள் இங்கே வச்சிருக்கிறோங்க. அவங்களுக்கு மாஸ்க் போட்டுட்ருக்குறோம். எதுக்கு போட்டோன்னு கேட்காதீங்க. ஏன்னா மக்கள் எல்லாம் நிறையா போன் ட்ரிப்பை விட இந்த ட்ரிப்பு கொரோனா அதிகமாக வந்துருச்சு. அதனால் சிலைக்கு நாங்கள் மாஸ்க் போட்டு விழிப்புணர்வு கம்மி பண்ணுறதுக்காக போட்டிருக்கிறோம். நீங்கள் அதே மாதிரி மக்களும் வந்து அதே மாதிரி போட்டுட்டு இங்கே ரோட்டில் நடமாடணும். வந்து உட்கார்ந்தாலும் மாஸ்க் போட்டுட்டு உட்காருங்க, இல்லைன்னா தயவு செய்து வீட்லேயே இருந்துக்குங்க. சங்கரன் கோவிலில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையாக எலுமிச்சை சந்தை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கூடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பேருந்து நிலையத்திற்குள் எலுமிச்சை சந்தை செயல்பட்டு வந்தது. சங்கரன் கோவில் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் எலுமிச்சை சாகுபடி செய்யும் விவசாயிகள் அவற்றை இந்த சந்தையில் விற்பனை செய்து வந்தனர். தற்போது கொரோனா தொற்று அதிகரித்து வருவதாலும் பேருந்து நிலையத்திற்கு வரும் பொதுமக்கள் எலுமிச்சை சந்தை வழியாக செல்வதாலும் சந்தையை வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்ய நகராட்சியினர் உத்தரவிட்டனர். இதைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் இயங்கி வந்த எலுமிச்சை சந்தை நேற்று முதல் ரயில்வே பீட்டர் சாலையில் உள்ள கோமதி அம்பாள் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி மாவட்டத்தில் தொடுப்புழா, மூணாறு, வட்டவடா உள்ளிட்ட மலைப்பிரதேசங்களில் மாலி மிளகாய் பயிரிடப்பட்டுள்ளது. மாலத்தீவில் பயிராகும் இந்த மாலி மிளகாய் இரத்த அழுத்தம் குறைத்தல், கொழுப்பை குறைத்தல் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ குணம் கொண்டதால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இது தவிர உள்ளூர் மார்க்கெட்டுகளிலும் கிலோ சுமார் 450 ரூபாய்கள் வரை விற்பனையானது. இந்நிலையில் கொரோனா பரவல் காரணமாக இடுக்கியிலிருந்து மாலி மிளகாய் ஏற்றுமதி முழுவதுமாக தடைப்பட்டுள்ளது. ஏற்றுமதி தடையால் மருத்துவ குணம் கொண்ட மாலி மிளகாய் காய்கறிகளோடு சேர்த்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் மாலி மிளகாயின் விலையும் கிலோ 40 ரூபாயாக குறைந்ததில் இடுக்கி மாலி மிளகாய் விவசாயிகள் கவலையடைந்து கண்ணீர் சிந்தினர். சங்கரன் கோவிலில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க மூன்று பெரிய ஜவுளி கடைகள் நேற்று முதல் மூடப்பட்டன. தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் 3000 சதுரடி மற்றும் அதற்கு மேல் உள்ள வணிக நிறுவனங்களை மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் தலைமை அஞ்சல் அலுவலகம் அருகே உள்ள இரண்டு பெரிய ஜவுளி கடைகள் மற்றும் திருவேங்கடம் சாலையில் உள்ள ஒரு ஜவுளி கடை என மூன்று பெரிய ஜவுளி கடைகளை நகராட்சி ஆணையர் ஆய்வு செய்தார். அவற்றின் பரப்பளவு 3000 சதுரடிக்கும் மேல் உள்ளதால் அவற்றை மூட உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து அந்த கடைகள் அனைத்தும் மூடப்பட்டன. திருச்செந்தூர் பகுதியில் உள்ள பிரபலமான ஜவுளி கடை ஒன்று அரசின் கொரோனா விதிமுறைகளுக்கு எதிராக கடையின் பின்புற வாசல் வழியாக விற்பனை செய்து வந்துள்ளது. தகவல் அறிந்த திருச்செந்தூர் சுகாதார ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையில் அடங்கிய சுகாதாரத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அங்கு சென்ற போது கடைக்குள் இருந்த 500+ மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். கொரோனா தொற்று விரைவாக பரவும் சூழலில் பொறுப்பற்ற விதிகளுக்கு எதிராக விற்பனை செய்த கடை உரிமையாளருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் கடைக்குள் இருந்த பொதுமக்கள் அனைவரையும் காவல்துறையினர் வெளியேற்றி கடையை மூடினர். கூடலூரில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடப் பணிகளை தடுத்து நிறுத்திய நகராட்சி அதிகாரிகள் கட்டிடத்தின் ஷட்டர் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மைசூர் சாலையில் வீடு கட்டுவதற்கு அனுமதி பெற்று அதில் வணிக ரீதியான கட்டிடப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக நகராட்சி அதிகாரிகளுக்கு புகார் வந்தது. நகராட்சி ஆணையர் பாஸ்கரன் தலைமையிலான குழுவினர் புகாருக்கு உள்ளான கட்டிடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது குறிப்பிட்ட பகுதியில் வீடு கட்டுவதற்கு அனுமதி வாங்கி சட்டவிரோதமாக வணிக ரீதியிலான கட்டிடங்களை கட்டியது தெரியவந்தது. இதையடுத்து கட்டிடப் பணிகளை தடுத்து நிறுத்திய அதிகாரிகள் ஷட்டர் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக
3000 சதுர அடிக்கு மேல் உள்ள கடைகளை மூட வருவாய்த்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தினர். இந்த நிலையில் கோவை சாலையில் நகராட்சி அலுவலகம் எதிரே செயல்படும் ஜவுளி கடையில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் விதிகளை மீறி வியாபாரம் செய்வதாக கிடைத்த புகாரின் பேரில் நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது புஞ்சை புளியம்பட்டி நகராட்சி அலுவலகம் எதிர்ப்புறம் செயல்பட்ட ஜவுளி கடையில் ஆய்வு மேற்கொண்ட நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக அபராதம் விதித்து கடையை பூட்டி சீல் வைத்தனர். விதிமுறைகளை மீறி செயல்படும் கடைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி அதிகாரிகள் எச்சரித்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நகராட்சி, பவானிசாகர், உக்கரம், குஞ்சை புளியம்பட்டி, வட்டார சுகாதார மையங்களில் 150 மேற்பட்டோர் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நோயால் பாதிக்கப்பட்டோர் சிகிச்சைக்காக பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அரசு மருத்துவமனையில் போதுமான படுக்கை வசதி இல்லாத காரணத்தினால் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கொரோனா சிகிச்சை மையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனை அருகே உள்ள தனியார் பள்ளியில் உள்ள வகுப்பறைகள் தற்போது கொரோனா சிகிச்சை அறைகளாக மாற்றும் ஆரம்ப கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த மையத்தில் 100 படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஒரு அறையில் 14 நோயாளிகள் தங்க வைக்கப்படுவர் எனவும், சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது இந்த மையத்துக்கு நோயாளிகள் மாற்றப்படுவர் எனவும் வருவாய்த்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கஸ்தூரி என்பவரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் துன்புறுத்தல் செய்த ராம்கி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 4 இருவரும் காதலித்து வந்ததாகவும் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு ராம்கி வீட்டுக்கு சென்று கேட்டபோது அவருடன் சேர்ந்து அவர் குடும்பத்தினரும் தன்னை தாக்கியதாகவும் கஸ்தூரி ஆலங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை விசாரித்த போலீசார் ராம்கி உட்பட அவரது குடும்பத்தினர் 5 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் வேட்பாளர்கள், வேட்பாளர்களின் முகவர்கள் உட்பட 2000 மேற்பட்டோர் கொரோனா தொற்று பரிசோதனை செய்து கொண்டனர். இதற்கான மையங்கள் சிவகங்கை, மானாமதுரை, திருப்பத்தூர், காரைக்குடி, தேவகோட்டை ஆகிய ஊர்களில் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு மையத்திலும் 5 அறைகள் ஒதுக்கப்பட்டு சுமார் 5 மருத்துவர்கள், 20 மேற்பட்ட முன்களப் பணியாளர்கள் கொரோனா பரிசோதனையில் ஈடுபட்டனர். மேலும் விரும்பியவர்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ளவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் வாக்கு எண்ணிக்கை அலுவலர்கள், அரசியல் கட்சி முகவர்கள், செய்தியாளர்களுக்கு கொரோனா மருத்துவ பரிசோதனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புதிய வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடர்ந்து 2வது நாளாக நடைபெற்ற கொரோனா பரிசோதனையில் 100 மேற்பட்டவர்களுக்கு உமிழ்நீர் சளி மாதிரிகள் எடுக்கப்பட்டு கொரோனா மருத்துவ பரிசோதனையை சுகாதாரத்துறையினர் மேற்கொண்டனர். சமூக வலைதளங்கள் மூலம் பெண்களை ஏமாற்றிய பழனியைச் சேர்ந்த 2 பேரை திருக்கோவிலூர் தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கடுவனூர் கிராமத்தைச் சேர்ந்த பாலின் ராணி என்பவர் முகநூலில் அறிமுகமான இருவர் தன்னை ஏமாற்றி தன்னிடமிருந்த நகைகளை எடுத்துச் சென்றதாக புகார் தெரிவித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய சங்கராபுரம் காவல்துறையினர் பழனியைச் சேர்ந்த கௌதம் மற்றும் ராஜேந்திரன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் முகநூல் மூலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பெண்களிடம் பழகி பாலியல் ரீதியிலான தவறுகளை செய்து அவர்களிடமிருந்து நகை மற்றும் பணத்தை பறித்து வந்தது தெரியவந்துள்ளது. அவர்கள் பயன்படுத்திய சொகுசு காரையும் 6 ரொக்க பணம், விலை உயர்ந்த பைக், 500,000 மதிப்புள்ள தங்க நகைகள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அந்தோனிராஜ். இவர் தனது 11வது வயது முதலே சிலம்பம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து தொடர்ந்து 25 மேலாக சிலம்பம் சுற்றும் கலையை கற்றுக்கொண்டு பயிற்சியாளராகவும் இருந்து வந்தார். இவரிடம் 300 மேற்பட்ட மாணவ மாணவிகள் சிலம்பம் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது அவரது உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அந்தோனிராஜ் உயிரிழந்தார். அவரிடம் சிலம்பக்கலை பயின்று வந்த மாணவ மாணவிகள் இந்த தகவலை அறிந்து கண்ணீர் மல்க வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். அப்போது சிலம்பக்கலையை கற்றுக் கொடுத்த குருவிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக
மாணவ மாணவிகள் சிலம்பம் சுற்றியபடியே அந்தோனிராஜிற்கு மரியாதை செலுத்தினர். மேலும் அவரது இறுதி ஊர்வலத்தின் போது இடுகாடு வரையிலும் அவரிடம் சிலம்பம் பயின்ற மாணவர்கள் கண்ணீரோடு சிலம்பம் சுற்றியவாறே சென்ற நிகழ்வு கான்பூரை கண்கலங்க வைத்தது. கொரோனா அதிகரிக்கிற காரணம் வந்து மக்கள் வந்து சமூக இடைவெளியை வந்து ஃபாலோ பண்ணணும். அதோடு மட்டும் இல்லாமல் எல்லோரும் ஹைஜீனிக்காக இருக்கணும், சானிடைசர் யூஸ் பண்ணிக்கணும், மாஸ்க் அணியணும். இது மாதிரி இருந்தால் கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். கொரோனா பரவுறதுக்கு முக்கியமான காரணம் மக்கள்கிட்ட வந்து ஒரு இன்னமும் ஒரு விழிப்புணர்வு இல்லை. அரசாங்கம் அறிவித்துள்ள மாஸ்க் போடுதல், அணிதல் மற்றும் சானிடைசர் பயன்படுத்துதல், சமூக இடைவெளி போன்றவற்றை முறையாக பயன்படுத்தாததால் கொரோனா பரவுகிறது. இந்த நிலையில் வந்து நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும், மாஸ்க் அணியணும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்று நான் என்னுடைய கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். கொரோனா தடுக்கிறதுக்கு தடுப்பூசியை போட்டுக்கணும், சமூக இடைவெளியை பின்பற்றணும், மாஸ்க் அணியணும். சமூக இடைவெளியை பின்பற்றினா எதிராலேயே இப்போ கொரோனா அதிகமாக பரவாது. அவங்க வந்து இந்த கொரோனாவுக்கு வந்து முகக்கவசம் அணிகிறது, இந்த கூட்டமாக ஒரு இடத்துல கூடி நிற்கிறது, இதை பற்றியான ஒரு சரியான அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால கூட்டம் கூட்டமாக கூடி நிற்கிறாங்க. இந்த சானிடைசர் யாரும் அதிகமாக பயன்படுத்துகிறதா தெரியலை. முகக்கவசம் அதிகபட்சமாக அணியாமல் இருக்கிறாங்க. அவங்கள நாங்கள் கூப்பிட்டு இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை பேருந்துகள்லையோ எங்களுடைய நடத்துனர்கள்ட்ட ஓட்டுநர்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு முகக்கவசம் இல்லைன்னா முகக்கவசம் வழங்குறது, அவங்களுக்கு சானிடைசர் கொடுக்கறது, நீங்கள் உங்களை பத்திரமாக பாதுகாத்துக்குங்க, இது மாதிரி கூட்ட நெரிசலை தவிர்த்துங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் நாங்கள் ஏற்படுத்துகிறோம். கொரோனா பரவல் கட்டுப்படுத்த முதல்ல டிஸ்டன்ஸ் முக்கியம். டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணலைன்னா கொரோனா பரவல் கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்பர் ஒன். நம்பர் டூ, கம்பல்சரி மாஸ்க். மாஸ்க் இல்லைனா கொரோனா பரவல் டெவலப்மெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். கம்பல்சரி மாஸ்க் தேவை. ரெண்டு கண்ட்ரோலும் பண்ணலன்னா நம்ம தமிழ்நாட்டில் கொரோனா பரவலை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கைகால் சுத்தப்படுத்திக்கணும். வீட்டை விட்டு வெளியே போகும்போது அதனோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். யார்கிட்டையும் வந்து மினிமம் 6 feet கேப் மெயின்டைன் பண்ணணும். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மண்டல ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் வேளாண் விரிவாக்க மையத்தில் தக்ஷா தனியார் நிறுவனம் சார்பில் விவசாய பயன்பாட்டிற்கு உருவாக்கப்பட்ட ட்ரோன் எனப்படும் ஆளில்லா விமானம் மூலம் முந்திரி ஆராய்ச்சி நிலையத்தில் மருந்து தெளிப்பது பற்றிய முதற்கட்ட சோதனை ஓட்டம் நடைபெற்றது. நெல், மக்காச்சோளம், முந்திரி, மா, பலா உள்ளிட்ட வேளாண் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் உருவாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஏராளமான விவசாயிகள் பார்வையிட்டனர். மேலும் விவசாயிகளின் விளைநிலங்களுக்கு நேரடியாக சென்று அவர்களுக்கு இதுகுறித்த விளக்கத்தை அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுக்க முடியும் என ஆராய்ச்சி நிறுவன வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல் அடுத்த பொம்மசமுத்திரம் பகுதியில் அரசு புறம்போக்கு இடத்தில் கிராவல் மண் அழுவதாக நாமக்கல் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை செய்தனர். அப்போது அங்குள்ளவர்கள் வேறொரு பகுதியில் உள்ள ஏரியில் வண்டல் மண் அள்ள அனுமதி வாங்கிக் கொண்டு பொம்மசமுத்திரம் அரசு புறம்போக்கு நிலத்தில் சட்டவிரோதமாக கிராவல் மண்ணை கடத்தி செல்வது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் உரிய அனுமதியின்றி மண் அள்ளிய 3 JCB இயந்திரங்கள் மற்றும் 2 டிப்பர் லாரிகளையும் பறிமுதல் செய்து சட்டவிரோதமாக மண் அள்ளிய அரவிந்த், லோகநாதன், பெரியசாமி, ராஜரத்னம், பாண்டியன், முருகேசன் ஆகிய 6 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அதிக அளவு பொதுமக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என அரசு அறிவுறுத்தி வருகிறது. இந்நிலையில் காஞ்சிபுரம் அடுத்த கீழ்கதிர்பூர் கிராமத்தில் வாரச்சந்தை போடப்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வந்து வாரச்சந்தை போடக்கூடாது என விவசாயிகளை தடுத்து நிறுத்தினர். அப்போது பொருளாதார நெருக்கடி காரணமாக வாங்கிய கடனுக்கு தினம்தோறும் வட்டி கட்டி வருகிறோம் எனவும் தற்போது வருமானம் ஏதும் இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளோம் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசின் அறிவிப்பின்படி தனி மனித இடைவெளியை பின்பற்றி வாரச்சந்தை போடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் கூறப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகரில் 1000க்கும் மேற்பட்ட கடைகள், வணிக நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இதில் சுமார் 10க்கும் மேற்பட்ட கடைகள் 3000 சதுர அடியில் இயங்கி வருகிறது.
3000 சதுர அடியில் இயங்கும் கடைகளை மூட தமிழக அரசு உத்தரவிட்டது. இதனை செயல்படுத்தும் விதமாக அதிகாரிகள் ஆய்வு பணிகளில் ஈடுபட்டனர். அப்போது 3000 சதுர அடியில் இயங்கும் சில கடைகள் தொடர்ந்து இயங்கி வருவது கண்டுபிடிக்கப்பட்டு அதை மூட அதிகாரிகள் உத்தரவிட்டனர். மேலும் கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்காத கடைகளுக்கு 500 ரூபாய் வீதம் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்தனர். தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலை மிக வேகமாக பரவி வருவதால் தமிழக அரசு பல்வேறு விதிமுறைகளை அறிவித்துள்ளது. அந்த விதிமுறைகளை பின்பற்றாமல் செயல்பட்டதாக மயிலாடுதுறை குத்தாலம் பகுதியில் டீ கடைகள், மளிகை கடை, ஹோட்டல்கள் என்று ஒரே நாளில் 8 கடைகளின் உரிமையாளர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் 3000 சதுர மீட்டர் மேல் உள்ள பெரிய கடைகள் திறக்கப்பட்டதை உடனடியாக மூட வேண்டும் என்று நகராட்சி அதிகாரிகள் அறிவுறுத்தினர். இதையடுத்து மயிலாடுதுறை கடை வீதியில் பெரிய கடைகள் அனைத்தும் மூடப்பட்டதால் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் புதிதாக கட்டடங்கள் கட்டப்பட்டு வரும் நிலையில் கட்டடப் பணியில் ஈடுபட்டிருந்த மேஸ்திரி சாரங்கபாணி 3வது மாடியிலிருந்து கால் தவறி கீழே விழுந்ததில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டையைச் சேர்ந்த ராமசாமி என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பட்டுக்கோட்டையில் இருந்து வேளாங்கண்ணி நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தில் மோதியதில் பலத்த காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே ராமசாமி உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து முத்துப்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பேருந்து ஓட்டுநர் ஜெயராஜை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஒக்கேனக்கல் வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் வாழ்ந்து வருகின்றது. ஆண்டுதோறும் கோடை காலத்தில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி ஒக்கேனக்கல் சாலை வழியாக காட்டு யானைகள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கடந்து செல்வது வழக்கமாக உள்ளது. அவ்வாறு கடந்த சில தினங்களாக 50 மேற்பட்ட யானைகள் கூட்டம் தினமும் மாலை நேரங்களில் சாலையை கடந்து வருகிறது. இதனால் யானைகள் கடக்கும் பகுதியில் வனத்துறை சார்பில் வன காப்பாளர்களை நியமனம் செய்து யானைகள் சாலையை கடக்கும்போது பொதுமக்கள் கவனமாக கடந்து செல்ல அறிவுரை வழங்க வேண்டும். அதே நேரத்தில் யானைகள் கடக்கும் நேரங்களில் போக்குவரத்தை நிறுத்தி யானைகள் கடந்த பிறகு போக்குவரத்தை அனுமதிக்க வேண்டும் என வன உயிரின ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனா்.